வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் குட்டீஸ் வெல்கம் டு தமிழ் பொண்ணு சமையல் சேனல். ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்கக்கூடியது ஸ்கூல் படிக்கிற குட்டீஸ் ரொம்ப சிம்பிளாக அவங்கக்கிட்ட இருக்க பொருட்களை வச்சு எப்படி அழகாக க்ரீட்டிங் கார்டு ரெடி பண்ணலாம் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை நீங்கள் உங்கள் வீட்டு குட்டீஸ்க்கு காமிங்க. அவங்க வந்து அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் சரி அவங்க டீச்சர்ஸ்க்கும் சரி அவங்க கையால் செஞ்ச க்ரீட்டிங் கார்டை கொடுத்துட்டு ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. ஸோ இந்த வீடியோ அவங்களுக்காக. ஹாய் குட்டீஸ், வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ளார போகலாம். குட்டீஸ், இதுக்கு நம்மளுக்கு தேவையானது சார்ட்டு, ஸ்கெச் பென்சில், உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய சின்ன சின்ன ப்ராஜெக்ட் ஒர்க் இருக்கு இல்லையா, அந்த திங்ஸ் வச்சு தான் நாம் இன்றைக்கி பண்ண போகிறோம். இப்போ நான் ஒரு சார்ட் எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து நீங்கள் ப்ராஜெக்டுக்கெலாம் யூஸ் பண்ணுவீங்க இல்லையா, அந்த டேப்பு, கலர் டேப். இது கடையில் கிடைக்கும் 5 ரூபாய்க்கு. இந்த மாதிரி நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா இந்த மாடல் ரெடி பண்ணுங்க. இன்றைக்கி நம்ம மொத்தம் 3 மாடலில் ரெடி பண்ண போகிறோம். உங்கள் கிட்டே இருக்கிற திங்ஸ் வச்சு இந்த 3 மாடலில் எது உங்களுக்கு ஈஸியாக பண்ண முடியுமோ அதை நீங்கள் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி செல்லோ டேப் வச்சு பண்ணக்கூடியது. நீங்கள் சைடு ஃபுல்லாக பார்டர் மாதிரி செல்லோ டேப் வச்சு ஒட்டிக்கோங்க. குட்டீஸ், நம்ம போன வீடியோ வந்து பார்த்திங்கன்னா டீச்சர்ஸ் டேக்கு க்ரீட்டிங் கார்டு எப்படி ஃபோம் ஷீட் வச்சு ரெடி பண்ணலாம் அப்படின்னு போட்டிருந்தேன். அதில் வந்து நீங்கள் இந்த மாதிரி ரெடி பண்ணால் என்ன மிஸ்ஸுக்கு கொடுப்பீங்க அப்படின்னு நான் கமெண்ட் பாக்ஸில் கேட்டிருந்தேன். ஸோ 3 குட்டீஸ் நம்மளுக்கு கமெண்ட் பண்ணியிருக்காங்க. யார் யாருன்னு நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். இப்போ பாருங்கள், நான் 4 பக்கமும் வந்து இந்த மாதிரி ஃபுல்லாக அந்த டேப் வச்சு ஒட்டிட்டேன். அடுத்தது இன்னும் கொஞ்சம் நம்மளுக்கு நம்மளோட தோன்ற மாதிரி நீங்கள் எப்படி வேணாலும் இதை டிசைன் பண்ணிக்கலாம். இது வந்து என்னோடய மைண்டில் இருக்கிற மாதிரி நான் பண்ணியிருக்கேன். ஆக்சுவலி என் பையன் சொன்னான், அவன் சொன்னதுக்கேற்ற மாதிரி இந்த க்ரீட்டிங் கார்டு நான் ரெடி பண்ணியிருக்கேன். ஏன்னா குட்டீஸ்க்கு குட்டீஸோட அவங்களுக்கு எப்படி தோணுதோ அதே மாதிரி தானே தோணும். அதனால் அவனை கேட்டு அவனை மாதிரியே பண்ணியிருக்கேன். ஸோ இது ஃபுல் ஐடியாவும் பையனது. ஸோ எந்த கமெண்ட் பண்ணுறதா இருந்தால் நான் பண்ணதாக நினச்சிக்கிட்டு ரொம்ப கமெண்ட் பண்ணாதீங்க. தம்பிக்கு மட்டும் என்கரேஜ் பண்ணுற மாதிரி கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ நம்ம அந்த 3 குட்டீஸோட நேம் என்னென்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு குட்டி வந்து பார்த்திங்கன்னா இர்ஃபானா. அவங்க வந்து 5th ஸ்டாண்டர்ட் படிக்கிறாங்க. அவங்க மிஸ்ஸோட நேம் ரம்யா. ஸோ ரம்யா மிஸ்ஸுக்காக அவங்க க்ரீட்டிங் கார்டு ரெடி பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது 2வது குட்டி வந்து தீபிகா. அவங்க 7th A படிக்கிறாங்க. அவங்க மிஸ் நேம் வந்து பார்த்திங்கன்னா பிரேமா. பிரேமா அந்த மேடம்க்காக அவங்க க்ரீட்டிங் கார்டு ரெடி பண்ண போகிறாங்களாம். அடுத்தது 3வது குட்டி நேம் வந்து மகாலட்சுமி. அவங்க 7th D படிக்கிறாங்க. அவங்க மிஸ்ஸோட நேம் வந்து பிரியா. ஸோ பிரியா மிஸ்ஸுக்காக அவங்க க்ரீட்டிங் கார்டு ரெடி பண்ண போகிறாங்க. இந்த இர்ஃபானா, தீபிகா, மகாலட்சுமி இது மட்டும் இல்லாமல் நிறைய குட்டீஸ் அவங்க மிஸ்ஸுக்காக க்ரீட்டிங் கார்டு ரெடி பண்ணுவீங்க. அந்த குட்டீஸ் எல்லாம் உங்கள் நேமும் உங்கள் மிஸ்ஸோட நேம்லாம் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு வீடியோவில் நான் அவங்களோட நேமும் சொல்கிறேன். இப்போ இர்ஃபானாக்கும் தீபிகாவுக்கும் மகாலட்சுமிக்கும் ஹாய் குட்டீஸ். உங்கள் 3 பேர்த்துக்குமே ஸ்பெஷலாக இந்த ஹாய். நீங்கள் கண்டிப்பாக இந்த மாதிரி ட்ரை பண்ணி உங்கள் மிஸ்ஸுக்கு கொடுங்க, அவங்க ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. நீங்கள் செஞ்சதை முடிஞ்சால் எனக்கு மெயில் பண்ணிவிட சொல்லுங்கள் அம்மாவை. நான் அதை வந்து கம்யூனிட்டி டேபில் எல்லாருக்கூடையும் ஷேர் பண்ணிக்கிறேன். குட்டீஸ், நம்ம க்ரீட்டிங் கார்டு ரெடி பண்ணுறது எல்லாமே ரொம்ப பெருசாக பண்ணணும்னு இல்லை. இப்போ நீங்கள் சின்ன குட்டியாக இருந்தால் உங்களால் முடிஞ்ச மாதிரி பண்ணுங்கள். பெரிய குட்டியாக இருந்தால் ரொம்ப கொஞ்சம் க்ரியேட்டிவாக பண்ணுங்கள். குட்டீஸ், இந்த கார்டை நீங்கள் டீச்சர்ஸ் டேக்கு மட்டும் இல்லாமல் உங்கள் பேரண்ட்ஸோட பர்த்டேக்கு, வெட்டிங் டேக்கு, அல்லது உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட பர்த்டேக்கு, உங்கள் நெருக்கமானவங்களுக்கு ஏதாவது நீங்கள் க்ரீட்டிங் கார்டு ப்ரெசென்ட் பண்ணோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி ட்ரை பண்ணி கொடுங்க. கண்டிப்பாக அவங்க ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. என்ன தான் நீங்கள் 1000 2000 செலவு பண்ணி கொடுக்கறத விட சிம்பிளாக இந்த மாதிரி உங்கள் கையால் செஞ்சு கொடுத்தீங்கன்னா அவங்களோட சந்தோஷம் வந்து பார்த்திங்கன்னா 1000 மடங்கு அதிகமாகும். இது வந்து பார்த்திங்கன்னா 1st மாடல் குட்டீஸ். அடுத்தது நம்ம 2வது மாடல் பார்க்க போகிறோம். இதுக்கு நீங்கள் வெறும் ஸ்கெச் பென்சிலும் ஒரு சார்ட் பேப்பர் மட்டும்தான் யூஸ் பண்ண போகிறீங்க. சப்போஸ் சார்ட் பேப்பர் இல்லைனா ஒன்றும் இல்லை பாப்பா. ஐ மீன்ஸ் நீங்கள் ஒரு A4 ஷீட் எடுத்து கூட சிம்பிளாக இந்த மாதிரி சார்ட்டில் அழகாக டிசைன் பண்ணி கொடுத்தீங்கன்னா அதுவுமே அழகாக தான் இருக்கும். இது வந்து பாருங்கள், ஃபுல்லாக சார்ட் அண்டு ஸ்கெட்சு மட்டும்தான் யூஸ் பண்ணியிருக்கேன். இதில் எனக்கு தோணுன மாதிரி சின்னதாக டிசைன் பண்ணியிருக்கேன். அதாவது என் பையன் சொன்னால் அதுக்கேற்ற மாதிரி. நீங்கள் இதே மாடலை வச்சுக்கிட்டு இன்னும் நிறைய டிசைன் பண்ணிக்கோங்க.
ஃப்ரெண்ட்ஸ், இதை யாராவது 90s கிட்ஸ் பார்க்குறீங்கன்னா உங்களுக்கு ஓல்டு மெமரபிள் வீடியோவாக இது இருக்கலாம். ஏன்னா நான்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்கூலில் படிக்கும் போது தீபாவளி, பொங்கல் இல்லை ஏதாவது ஒரு ஃப்ரெண்டுக்கு பர்த்டே அப்படின்னா ஒரு பேப்பர் எடுத்து, ஒயிட் பேப்பரில் தான், சார்ட்டில் கூட பண்ணாதான் ஞாபகம் எனக்கு, பேப்பர் எடுத்து ஸ்கெட்சில் அழகழகாக டிசைன் பண்ணி பொங்கல் வாழ்த்துக்கள், தீபாவளி க்ரீட்டிங்ஸு இந்த மாதிரிலாம் நான் கொடுத்துருக்கேன், ஷேர் பண்ணியிருக்கேன். எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது, அது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஒரு சிலதை நான் பத்திரமாக எடுத்து வச்சுருந்தேன், ஆனால் மேரேஜ் ஆகி ஷிஃப்ட் ஆகி வந்த பின்னாடி அதெல்லாம் மிஸ் ஆகிடுச்சு. உங்களுக்கு அந்த மாதிரி ஏதாவது மெமரிஸ் ஞாபகம் இருந்தால் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். எல்லாமே ரொம்ப சந்தோஷமான மெமரிகள் அதெல்லாம். என் ஃப்ரெண்டு வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ரொம்ப பிடிச்ச மாதிரி ஒரு க்ரீட்டிங் கார்டு, அவள் ஏதோ பூவெல்லாம் அதில் வச்சுருந்தா, அதாவது ஒரு பூவு அதை காய வச்சு அதை அப்படியே அழகாக பேப்பரில் வச்சு மடக்கி அந்த பூவை வந்து அதை இந்த மாதிரி ஒரு பேப்பரில் ஒட்டி அதை வந்து க்ரீட்டிங் கார்டு மாதிரி ரெடி பண்ணி எனக்கு கொடுத்துருந்தா, அது நான் ரொம்ப பத்திரமாக வச்சுருந்தேன், அது அவ்வளோ அழகாக இருந்தது. ஸோ அதெல்லாம் எனக்கு வந்து ரொம்ப மறக்க முடியாத இன்பமான நினைவுகள். இந்த பண்ணும் போது எனக்கு அந்த ஞாபகம் வந்துச்சு, ஸோ அதனால் உங்களோட இதை ஷேர் பண்ணிக்கிறேன். உங்களுக்கும் அந்த மாதிரி இன்பமான, அதாவது இன்பமயமான பழைய நினைவுகள் இருந்தால் எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், எனக்கு ரொம்ப இன்னும் சந்தோஷமாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், அப்போலாம் நம்ம க்ரீட்டிங் கார்டு நல்லா ரெடி பண்ணும் போது நானே ஃப்ரெண்ட்ஸுங்க எல்லாமே அவங்களுக்கு எந்த ஹீரோவை ரொம்ப பிடிக்குமோ, அவளுக்கு வந்து விஜய் பிடிக்கும், அஜித் பிடிக்கும், த்ரிஷா பிடிக்கும் அப்படின்னு சொல்லி அவங்களோட பிக்சர்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா பேப்பரில் இருந்து கட் பண்ணி அதை வந்து நாங்கள் இதில் இந்த பேப்பரில் ஒட்டி அதை க்ரீட்டிங் கார்டாக ரெடி பண்ணி அவங்களுக்கு கொடுப்போம். ஏன்னா அவங்களுக்கு அப்போ அது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும், ஏன்னா நம்மளுக்கு பிடிச்ச ஆக்டர் அப்படிங்கிறதுனால. அந்த மாதிரிலாம் பண்ண மெமரி எனக்கு இருக்குது. குட்டீஸ், நீங்கள் உங்கள் ஃப்ரெண்டுக்கு யாருக்காவது நீங்கள் சப்போஸ் இது கொடுக்குறீங்க, இந்த மாதிரி க்ரீட்டிங் கார்டு ரெடி பண்ணுறீங்கன்னா நீங்கள் அந்த ஐடியாவும் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இது வந்து 90s நாங்கள்லாம் பண்ணினது, ஸோ ஜஸ்ட் ஒரு மெமரி அவங்களோட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையாங்கிறத எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்தடுத்து நம்ம இன்னும் பல மெமரிகளை பார்க்கலாம். பொங்கல் டைம்லாம் வந்து பார்த்திங்கன்னா கோலம் போடுவோம், கலர் கலராக பேப்பரில் கோலம் போட்டு அதை வந்து க்ரீட்டிங் கார்டாக கொடுத்துருக்கோம். தீபாவளி டைம்லாம் வந்து பார்த்திங்கன்னா க்ரீட்டிங் கார்டில் ஃபுல்லாக பட்டாசு கம்பி மத்தாப்பு நிலவரிசு இந்த மாதிரி பட்டாசு எல்லாம் வரைஞ்சி அதை வந்து க்ரீட்டிங் கார்டாக கொடுத்துருக்கோம். இப்போ நம்மளோட ரெண்டாவது க்ரீட்டிங் கார்டு வந்து முடிஞ்சிருச்சு. இதில் உங்களுக்கு தோணுன மாதிரி நீங்கள் டிசைன் பண்ணிக்கலாம், ஸ்கெட்சை வச்சு உங்களுக்கு தோன்ற டிசைன் எல்லாம் அதில் வந்து கொட்டுங்க, உங்களோட கற்பனை எல்லாம், அது கண்டிப்பாக அழகாகவே இருக்கும். இது வந்து நம்மளுக்கு பாருங்கள் கொஞ்சம் வெளியில் வந்து எம்டியாக தெரியுதுங்கிறதுக்கோசரம் ஒரு மயில் மாதிரி நான் டிசைன் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு பிடிச்சிருக்கா? எனக்கு ஓரளவு பிடிச்சிருக்கு, பட் இன்னும் கொஞ்சம் அழகாக பண்ணியிருக்கலாமேன்னு தோணுது. சரி ஃப்ரெண்ட்ஸ், அடுத்தது வந்து நம்ம மூணாவது க்ரீட்டிங் கார்டு ரெடி பண்ண போகிறோம். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம ப்ராஜெக்ட்டுக்கு ஒர்க் ஒட்டுவோம் இல்லையா, அந்த ஷீட்டு தான் யூஸ் பண்ண போகிறேன். இதுக்கும் சேம் அதே மாதிரி ஒரு சார்ட் பேப்பர் எடுத்துக்கிட்டேன். இதை வந்து கொஞ்சம் டிசைனாக பண்ணலான்ட்டு இந்த மாதிரி நான் ஷேஃபில் வந்து வரைஞ்சி வச்சுருக்கேன், அதை கட் பண்ணிக்கலாம். இது நீங்கள் உங்களுக்கு எந்த தோணுதோ, எந்த டிசைன் தோணுதோ அந்த டிசைனில் கூட நீங்கள் பண்ணிக்கலாம். குட்டீஸ், இதுக்கு வந்து நீங்கள் ப்ராஜெக்ட்டுக்கு யூஸ் பண்ணுற ஷீட் ஏதாவது கலர் ஷீட் வச்சுருந்தீங்கன்னா அதை யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து ரோஸ் கலரில் ஒரு ஷீட்டு என் தம்பிக்கு, அதாவது என் பையனுக்கு யூஸ் பண்ணது இருந்தது, ஸோ அதை தான் யூஸ் பண்ண போகிறேன். இது மட்டும் இல்லை குட்டீஸ், நான் இப்படி தான் பண்ணணும்னு சொல்லலை, உங்களுக்கு ஐடியா கொடுக்கறதுக்கோசரம் ஒரு மூணு மாடல் பண்ணியிருக்கேன். உங்ககிட்ட இதெல்லாம் இருந்தால் இதை ட்ரை பண்ணுங்கள், இல்லைன்னா சாதாரணமாக பென்சிலை வச்சு கூட நீங்கள் ட்ரை பண்ணலாம். சின்ன சின்னதாக இருக்கக்கூடிய பொட்டு, நெயில் பாலிஷ் இதெல்லாம் வச்சு கூட நீங்கள் அங்கங்கே சின்னதாக டெக்கரேட் பண்ணலாம். இப்போ நான்லாம் நெயில் பாலிஷ் வந்து பார்த்திங்கன்னா ஜிகினாவாக இருக்கும், நல்லா ரெட் கலரில் ஜிகினாவாக இருக்கிற நெயில் பாலிஷ் வந்து அதுக்குள்ளார நேம் எழுதுவேன், அப்போ வந்து பார்த்திங்கன்னா பார்க்க இன்னும் அழகாக தெரியும். அந்த மாதிரிலாம் நான் ரெடி பண்ணியிருக்கேன் சின்ன வயசில். நீங்கள் உங்களுக்கு தோணுன மாதிரி ரெடி பண்ணுங்கள். ஜஸ்ட் இதெல்லாம் என்னோடய ஸ்வீட் மெமரிஸ், இது ஷேர் பண்ணது நிறைய பேருக்கு பிடிச்சிருக்கா பிடிக்கலையான்னு தெரியல, ஷேர் பண்ணணும் தோணுச்சு ஷேர் பண்ணிக்கிட்டேன்.
பிடிச்சிருக்குனா மட்டும் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், பிடிக்கலைன்னா இந்த வீடியோக்கு டிஸ்லைக் பண்ணிடுங்க. அதை வச்சு நான் கண்டுபிடிச்சிக்கிறேன் எத்தனை பேருக்கு பிடிக்கலைன்னு. அவ்வளோதான், நம்மளோட மூணாவது க்ரீட்டிங் கார்டு முடிஞ்சிருச்சு. இது இன்னும் கொஞ்சம் டிசைனாக பண்ணலாங்கிறதுக்கோசரம் நான் வந்து இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணியிருக்கேன், அதாவது அங்கங்கே சின்ன சின்னதாக ஓட்டை போட்டு அதை இன்னும் கொஞ்சம் மாற்றிருக்கேன். உங்ககிட்ட இருந்தால் இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள், இல்லைனா ஓகே. அவ்வளோதான், இந்த க்ரீட்டிங் கார்டு முடிஞ்சிருச்சு. சிம்பிளாக இருக்குது ஆனால் ரொம்ப கொஞ்சம் அழகாகவும் இருக்குது. இங்கே வந்து உள்ளார உங்களுக்கு தோணுன கவிதைகள் அல்லது டீச்சர்ஸ் டே, ஹாப்பி டீச்சர்ஸ் டேங்கிற மாதிரி நீங்கள் எழுதி உங்கள் டீச்சர்ஸ்க்கும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் கொடுத்துடலாம். ஃப்ரெண்ட்ஸ், இதெல்லாமே குட்டீஸ்க்காக, குட்டீஸ்க்காக மட்டும்தான் இந்த வீடியோ நான் போட்டிருக்கேன். ஏன்னா இது பெரியவங்களுக்கு யூஸ் பண்ணிக்க முடியுமான்னு எனக்கு தெரியல. ஸ்பெஷலாக குட்டீஸ்க்காக, அவங்க அவங்க ஃப்ரெண்ட்ஸ் அவங்க டீச்சர்ஸ்க்கு இல்லை அவங்களுக்கு பிடிச்சவங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கட்டும். இந்த வீடியோ நீங்கள் அவங்களுக்கு காமிங்க, அவங்க யூஸ் பண்ணிக்கட்டும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், மூணு மாடல் பார்த்துருக்கோம். இது மட்டும் இல்லை, குட்டீஸ் உங்களுக்கு தோன்ற மாதிரிலாம் நீங்கள் டிசைன் டிசைனாக ரெடி பண்ணி உங்களுக்கு பிடிச்சவங்களுக்கு கொடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையான்னு மட்டும் எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. தமிழ் பொண்ணு சமைச்சவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் குட்டீஸ், அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். பாய் பாய்.